வணக்கம் சன்கார் பசாருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கார் ரெனால்ட் டஸ்டர் RXT 110 PS 2013 மாடல் டீசல் இன்ஜின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த வெஹிக்கிளோட கண்டிஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காரோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு. இந்த காரோட எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை எந்த ஒரு ஸ்கிராச்சோ டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது. இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆனதில்லை. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியும் இந்த காரை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இந்த காரோட ஓவரால் கிலோமீட்டர் டிரைவன் பார்த்தீங்கன்னா 111,000 கிலோமீட்டர் தான் மொத்தமே டிரைவனாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சர்வீஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த காரை வாங்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 475 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினி எஸ்யூவில் இது தாராளமான ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். ரெனால்ட் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது RXZ அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் வந்துடும், பவர் ஸ்டீரிங், 4 டோருமே பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் இந்த காரோட உங்களுக்கு வந்துடும். சேஃப்டி ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கும் பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ரியர்வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட மியூசிக் பிளேயர் பொறுத்த வரைக்கும் ரெனால்ட் டஸ்டரோட ஒரு கம்பெனி இன்பில்ட் ஆடியோ மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. இதில் யூஎஸ்பி, ஆக்ஸ், CD MP3, நேவிகேஷன், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே உங்களுக்கு இந்த மியூசிக் பிளேயர் பொறுத்த வரைக்கும் வந்துடும். இந்த காரோட ஸ்டீரிங்லேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனும் அது ஆப்ரேட் பண்ணுற பட்டன்ஸும் இந்த காரோட ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லெக்ரூமாக இருக்கட்டும் இல்லை ஹெட்ரூமாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பேசஞ்சருக்கு ஒரு ஏசி ப்ளோயர் கொடுத்துருக்காங்க வித் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களோட ப்ளோயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ரெனால்ட் டஸ்டர் பொறுத்த வரைக்கும் RXZ டாப் இன் வேரியண்டில் மட்டுமே இங்கே பின்னாடி பேசஞ்சருக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ வித் கப் ஹோல்டரோட அது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இங்கே ரெண்டு டாப்லேயும் வந்து பேசஞ்சருக்கு ஒரு டாப் ப்ரூஃப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது படிக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 50% மேலே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த காரோட வீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அலாய் வீல்ஸ் வந்துடும். ரெனால்ட் டஸ்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டர் ஒரு 15-18 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்.
ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காருக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 485,000, நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, டேரெக்டாக எங்கள் ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள். என்ன தான் காரை வீடியோவில் பார்த்தாலும் அது ஒரு கண்டிஷனை நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் டேரெக்டாக எங்கள் ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள், எங்களோட வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் அதோடைய குவாலிட்டி வந்து பாருங்கள், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வர ரெனால்ட் டஸ்டர் தான் உங்களுடைய கனவு காராக இருந்துச்சுன்னா அந்த கனவை நினைவாக்குறதுல சன்கார் பஜார் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த கார் உங்களுடைய ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு காரோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.